Hey girlies, happy morning. இன்னைக்கு நம்ம vlogல ஒரு 3 super quick breakfast recipe தான் பார்க்க போறோம். So as you all know, breakfast ங்கிறது வந்து நம்மளுடைய மார்னிங்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மீல் அண்ட் இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் மீல் ஆஃப் த டே. நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு சாப்பிடாம நிறைய தடவை வந்துட்டு ஆஃபீஸ் இல்லைன்னா காலேஜ்க்கு போகிறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இதில் நிறைய வந்துட்டு நெகட்டிவ் இம்பேக்ட் நம்ம பாடிக்கு இருக்கு. அது என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிரெயின் டேமேஜ் ஆகும், அதே மாதிரி நம்மளுடைய உடம்புல வந்துட்டு எப்பயுமே நம்ம வந்துட்டு இன்ஆக்டிவாக இருப்போம், ஃபெட்டீக் இருக்கும், டயர்டாக இருக்கும். ஸோ அது எல்லாமே இருக்கக்கூடாது. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு டயபெட்டீஸ் இந்த மாதிரி வந்துட்டு எந்த டிசீஸ் டிசார்டர்ஸ் வரக்கூடாது அப்படின்னா நம்ம வந்துட்டு ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக நம்ம சாப்பிடணும், ரைட்? ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனானா ஓட்ஸ் ஸ்மூதி. இது ஒரு குயிக் ரெசிபி, எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். ஸோ நான் இங்கே வந்துட்டு ரெண்டு பனானா எடுத்திருக்கேன் அண்ட் கூட வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு வந்துட்டு எல்லா நட்ஸையும் சோக் பண்ணி வச்சிட்டேன். அண்ட் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் எடுத்திருக்கேன். ஓட்ஸுமே பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ்க்கு சோக் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஏன் இதை சோக் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்ஸில் வந்துட்டு ஃபைட்டிக் ஆசிட்ஸ் இருக்கும் அண்டு இந்த ஃபைட்டிக் ஆசிட் இருக்கிறதுனால நம்ம ஓட்ஸ் அப்படியே சாப்பிட்டா வந்துட்டு நம்மளுக்கு இன்டைஜெஷன், ப்ளோட்டிங் ப்ராப்ளம்லாம் வரும். நான் இங்கே கெலாக்ஸ் ஓட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் எந்த ஓட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்பயுமே நம்ம வந்து குக்கிங் ரிலேட்டட் எந்த விஷயமா இருந்தாலுமே வந்து அடுத்தவங்கள டிபெண்ட்டாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், மதர்ஸாக இருக்கட்டும் இல்லை சிஸ்டர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி வீட்டில் பெரியவங்க மேலே தான் ரொம்ப டிபெண்ட்டாக இருக்கும். பட் என்ன கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஓரளவுக்காவது சமைக்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், தோசை ஊற்றுறதா இருக்கட்டும் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு ரைஸ் வேக வச்சு சாப்பிட்றதா இருக்கட்டும், தால் செஞ்சுக்கலாம், சப்பாத்தி செஞ்சுக்கலாம், அப்புறம் வந்து இட்லி செஞ்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஓரளவுக்காவது ஹெல்தியாக குவிக்காக சமைக்கிற மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸாவது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். வெதர் இட் இஸ் அ பாய் ஆர் அ கேர்ள், நம்ம வேறு ஊருக்கு போய் படிக்க போவோம் இல்லைன்னா வேறு ஊரில் வேலை பார்க்க போவோம், அந்த டைமில் நம்ம யார் மேலேயும் டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது. ஸோ கண்டிப்பாக கொஞ்ச அளவுக்காவது குக்கிங் நீங்களும் கற்று வச்சுக்கோங்க. இந்த குக்கிங்கிறது வந்து இட்ஸ் அ ஸ்கில், ஸோ இது ஜெண்டர் ஓரியன்ட் கிடையாது, இட்ஸ் நார்மல் ஃபார் எவ்ரிபடி. ஸோ ப்ளீஸ் லேர்ன் டு குக், பேசிக்காவது கற்று வச்சுக்கோங்க அப்படின்னு நான் வந்துட்டு எல்லா யங்ஸ்டர்ஸ் கிட்டையும் சொல்வேன். ஒரு 3 டேட்ஸையும் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாரில் பனானாஸ் எல்லாமே போட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சோப் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ் போட்டுக்கோங்க. நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம ஏன் சோப் பண்ணுறோம் அப்படின்னா, இதோடைய அப்சார்ப்ஷன் நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டமில் அப்சார்ப் பண்ணுற ப்ராசஸ் ரொம்ப சீக்கிரமாக நல்லாவே இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு சோப் பண்ணியிருக்கிற ஓட்ஸையும் யூஸ் பண்ணியிருக்கேன், அந்த தண்ணி மட்டும் வடிச்சு வச்சுக்கோங்க. அண்ட் இதில் வந்துட்டு நான் சுகர் ஆட் பண்ணல, சுகருக்கு பதிலாக ஹனி ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஹனி வந்து உங்களுடைய ஸ்வீட் அக்கார்டிங் நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 2 ஸ்பூன் ஆட் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் 1 கப் பால் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பால் போட்டுட்டு இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா இதில் ஆல்மண்ட் மில்க் கூட போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் கூட போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம பனானா ஸ்மூதி இஸ் ரெடி டு பி சர்வ்ட். சூப்பர் அண்ட் யம்மி, செம்ம ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் டிஷ் வந்துட்டு ஒரு சூப்பரான ரெசிபி. இது வந்துட்டு பிரெட் ரெசிபி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாம்பே சாண்ட்விச் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்பவே குவிக்கான மெத்தட் தான், பட் கொஞ்சம் மீல் ப்ரெப் நீங்கள் முன்னாடியே ஒரு நைட் முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ என்னெல்லாம் வேணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ பாம்பே சாண்ட்விச்சுக்கு நான் இங்கே 2 அமுல் பட்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பட்டர் வேணால் எடுத்துக்கலாம், இல்லை கீ கூட எடுத்துக்கலாம். அண்ட் ஆனியன்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் டொமேட்டோஸும் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கேப்சிகம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இங்கே ஆனியன், டொமேட்டோ அண்ட் வெல்ரிக்கா, வெல்ரிக்காவுமே பார்த்தீங்கன்னா நான் நல்லா தின் ஸ்லைஸாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் ப்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ நார்மல் ப்ரெட் தான் எடுத்திருக்கேன், எந்த ஸ்பெஷல் ப்ரெட்லாம் இல்லை. நீங்கள் வேணும்னா மல்டிகிரெயின் ப்ரெட் யூஸ் பண்ணலாம், வீட் ப்ரெட் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா வந்துட்டு ப்ரௌன் ப்ரெட் யூஸ் பண்ணலாம். சீஸ் எடுத்திருக்கேன், சீஸுமே இங்கே வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பட்டரை போட்டு நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு ப்ரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். ஓரளவுக்கு டோஸ்ட் ஆனால் போதும், ரெண்டு சைடுமே கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் இந்த மாதிரி ஆனால் போதும். ஸோ நான் காமிச்சிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஆனால் போதும். இப்போ ஸோ ஓரளவுக்கு டோஸ்ட் பண்ணியிருக்கிற ப்ரெட் ஸ்லைஸை நான் ஒன்று வாங்கி வச்சுக்கிறேன். அண்ட் இது மேலே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பட்டர் வந்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் புதினா சட்னி ஆட் பண்ணிக்கிறேன், இந்த சாண்ட்விச் புதினா சட்னி. இந்த ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் அதையுமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு வ்ளாகாக போடுறேன்.
ஸோ இந்த மாதிரி வந்துட்டு புதினா சட்னியை நல்லா போட்டு இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது செம்ம டேஸ்டியாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு நீங்கள் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சீஸ் வச்சுக்கோங்க. நம்ம சீஸை ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அண்ட் சீஸை போட்டுக்கிட்டு இதுக்கு மேலே வந்துட்டு எல்லா வெஜிடேபிள்ஸும் நம்ம ஒன்று ஒன்றா வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிகிட்டே போகலாம். வெஜிடேபிள்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இந்த ஒரு ஆப்ஷன் வந்துட்டு ரொம்ப ஹெல்தியான ஆப்ஷன். நீங்கள் மார்னிங்கே சீக்கிரமாக வந்துட்டு குயிக்காக நீங்கள் சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி ஒரு ரெசிபி. ஸோ என்னென்னா, நீங்கள் மீல் ப்ரெப்க்கு வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்துட்டு இந்த வெஜிடேபிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நைட்டே ஃப்ரிட்ஜில் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா மார்னிங் ஜஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணிவிட்டு இது மேலே வெஜிடேபிள்ஸ்லாம் வச்சுட்டு கொஞ்சம் வந்துட்டு இந்த மாதிரி சீஸ்லாம் போட்டு ரெடி பண்ணிவிட்டு அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா சம ஃபீலிங்காக இருக்கும். உங்களுக்கு ஹோல் டே வந்துட்டு அந்த ஹங்கருங்கிற ஃபீலிங்கே இருக்காது. ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் ப்ரெட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு கிளப் சாண்ட்விச் மாதிரி தான் பண்ணுறேன். இது வந்துட்டு உங்களுக்கு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட், சம ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, சீஸ் இருக்கிறதுனால அண்ட் ப்ரெட் இருக்கிறதுனால உங்களுக்கு கார்ப்ஸ் இருக்குது. ஸோ ஒரு கம்ப்ளீட் பேலன்ஸ்டு டயட்டுங்கிற மாதிரியே சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நல்லா திருப்பியும் ஒரு பட்டர் போட்டு ஹீட் பண்ணிவிட்டு இந்த ப்ரெட்டை வந்துட்டு நம்ம நைஸாக வச்சுட்டு இதில் வந்துட்டு சீஸ் சாஸ் நான் ஊற்றிட்டுருக்கேன். இது உங்களுக்கு எந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இன்கேஸ் கிடைக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை நம்ம மேயோனீஸ் போட்டுக்கோங்க, தட் இஸ் ஆப்ஷனல். இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா ப்ரெட் வச்சுட்டு ரெண்டு சைடுமே நல்லா டோஸ்ட் பண்ணி விட்டிங்கன்னா அவ்வளோதான். யூஸ் பண்ணுறது கூட ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா அப்பயே கூட அதை சாப்பிடலாம். சாண்ட்விச் சூப்பராக இருக்கும். பட் நான் இங்கே வந்துட்டு கொஞ்சம் டோஸ்ட் பண்ணி சாப்பிட்றேன். கிரில் சாண்ட்விச் மாதிரி ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான். இது நடுவில் வந்துட்டு நல்லா கட் பண்ணி விட்டுட்டு இதை நீங்கள் வந்துட்டு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகலாம், காலேஜ்க்கு எடுத்துகிட்டு போகலாம். உங்களுக்கு இது பிரேக்ஃபாஸ்ட்டாக பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்நாக்காக, ஈவினிங் ஸ்நாக்காக கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்கேஸ் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறீங்கன்னா பாம்பே சாண்ட்விச் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பார்க்க போகிற ரெசிபியும் வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இது ஒரு எக் ஃப்ராங்கி. எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. கேபேஜ் அண்ட் கேரட் வந்து இந்த மாதிரி நீட் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் கூடவே வந்துட்டு டொமேட்டோஸும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு கொல்கத்தா ஸ்பெஷல் ரெசிபி. அங்கே ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரியே சாப்பிடுவாங்க. எக்கு வந்துட்டு ஆப்ஷனல். நான் இங்கே எக் எடுத்திருக்கேன். அண்டு சீஸ்னிங் வந்துட்டு இந்த மாதிரி இட்டாலியன் சீஸ்னிங், அதாவது நம்ம டாமினோஸில் கொடுக்குற இந்த ஹர்ப்ஸ் இருக்கும் இல்லையா, ஒரிகானோ. ஸோ அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு எக் யூஸ் பண்ணல அப்படின்னா வந்துட்டு பன்னீர் கூட போட்டுக்கலாம். பன்னீர் போட்டு கூட நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பராக தான் இருக்கும். பன்னீர், டோஃபு, மஷ்ரூம், வெஜிடேபிள் எது வேணாலும் போட்டுக்கலாம். அண்ட் கேப்சிகம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே கேப்சிகம் இருக்கல, ஸோ அதனால் ஆட் பண்ணலை. உங்களுக்கு பிடிச்ச வெஜிடேபிள்ஸை நீங்கள் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா சாத்தே பண்ணி விட்டுட்டு கொஞ்சோண்டு உப்பு அண்ட் கொஞ்சோண்டு சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. அதையுமே நல்லா சாத்தே பண்ணி விட்டுட்டு கொஞ்சோண்டு நான் இங்கே சிக்கன் மசாலா போட்டிருக்கேன், ஜஸ்ட் ஃபார் ஃப்ளேவர். நீங்கள் வேணால் கரம் மசாலா கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நல்லா சாத்தே பண்ணி விட்டுக்கோங்க. கேபேஜும் கேரட்டும் ஓரளவுக்கு வேகிற அளவுக்கு சாத்தே பண்ணி விட்டிங்கன்னா போதும். பட்டர் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் திருப்பியும். அண்ட் இங்கே நான் பார்த்தீங்கன்னா நேற்று எங்கள் வீட்டில் செஞ்ச சப்பாத்தி தான் இருந்தது, நான் அதை தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு உண்மை சொல்கிறதுல எந்த ஒரு கூச்சமோ வெக்கமோ எதுவுமே இல்லை. இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஆம்லெட் போட்டு வச்சுக்கலாம். அண்ட் ஆம்லெட் போட்டு வச்சுக்கிட்டு நல்லா ரெண்டு சைடும் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ அந்த சப்பாத்தியே எடுத்துக்கோங்க. சப்பாத்தியோ டார்டிலாவோ நீங்கள் எது எடுத்துருக்கீங்களோ அதை எடுத்துக்கோங்க. அண்ட் இதில் வந்துட்டு நான் செஞ்சு வச்ச அதே புதினா சட்னியை தான் இங்கே ஸ்ப்ரெட் பண்ணிட்டுருக்கேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம சாத்தே பண்ணியிருக்கிற அந்த வெஜிடேபிள்ஸ் வந்துட்டு இது மேலே ஆம்லெட்டுக்கு மேலே வச்சுக்கலாம். ஸோ ஆம்லெட் மேலே வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்துட்டு சிம்பிளான மேயோனீஸும் கெச்சப்பும் இது ரெண்டுமே போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதையுமே பார்த்தீங்கன்னா நான் நல்லா ரோல் தான் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு நல்லா ரோல் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ண தேவையில்லை. நான் இங்கே வந்துட்டு டூத்பிக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் டூத்பிக் இல்லைன்னா கூட ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி டூத்பிக்கை வந்து போட்டு வச்சுருக்கேன், ஜஸ்ட் ஃபார் ப்ரெசன்டேஷன். ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய எக் ஃப்ராங்கி ஆர் எக் காத்தி ரோல். நீங்கள் என்ன கூப்பிட்டாலும் ஓகே, ரெடியாக இருக்குது. ரொம்ப ஹெல்தியான ஒரு ஆப்ஷன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இன்கேஸ் வீட்டில் வந்துட்டு உங்களுக்கு சப்பாத்தி மீந்து போயிருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஐ ஹோப் நீங்கள் வந்துட்டு இந்த 3 ரெசிபிஸ் என்ஜாய் பண்ணிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த 3 ரெசிபிலையும் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி மிஸ் மேட்ச் பண்ணிவிட்டு மாற்றி நட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இல்லைனா சீஸ் அடாப்ட் பண்ணாமல் டோஃபு போட்டுட்டு பன்னீர் போட்டு எப்படி வேணாலும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அது உங்களுடைய ஆப்ஷன் தான். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடைய ஷேர் பண்ணுங்கள்.